விண்ணஸ் கிளர்டம் சார்பாக அனைவருக்கு வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷன் கடைக்கு வந்து எப்போ வந்து ரிசல்ட் கொடுக்க போறாங்க, சேல்ஸ்மேன் பேக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணி சர்டிஃபிகேஷன் இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சது. ஸோ இதுக்கு நான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்பொழுது விடுவாங்க அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நிறைய நம்மளுக்கு யூடியூபோட கமெண்ட்ஸோட கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து பேட்டி கொடுத்தாங்க, வந்து பத்திரிகை செய்தி ஆகட்டும் அதே மாதிரி சில செய்தி சேனல்கள்லாம் வந்து பிரபலமான செய்தி சேனல்கள்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எட்லைன் என்ன கொடுக்குன்னா, ரேஷன் கடைகளில் 6500 காலி பணியாளர்கள் பணி ஆணையம் வழங்குவது எப்போது அப்படின்ற மாதிரி எட்லைன் கொடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அமைச்சர் பேட்டி கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பணி ஆணையம் வழங்கப்படும், பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டது, இறுதிக்கட்டத்தில் இருக்கிறதா வந்து அமைச்சர் பேட்டி கொடுத்ததாக வந்து செய்திகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த செய்தியின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, விரைவில் அப்படின்னா 1 or 2 days வந்துருமா சார் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் இல்லை, நானும் அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்கும். பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லா அமைச்சர்களுமே எல்லா விஷயத்துக்குமே நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா விரைவில் வந்துடும், விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும், குழு அமைக்கப்படும், இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் பொதுவாக வந்து கேள்வி கேட்கும்போது விரைவில் செய்யப்படும், விரைவில் செய்யப்படும் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம வந்து காமனாக பார்க்க வேண்டியதாகவே இவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நாளைக்கு நாளைக்கே வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் ஏன் டிலே ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சேல்ஸ்மேனாக ஃபேக்ஸர் ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த இடமாறுதல் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து அந்த பணிகள் வந்து முடிக்கப்பட்டதாகவும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து இன்னும் அதுக்கான வந்து பணிகள் நிறைவடையவில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பணிகள் நிறைவடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேஷன் கடைக்கு சேல்ஸ்மேன் பேக்ஸ்க்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அந்த ரேஷன் கடையில் வந்து அந்த காலி பணிகளை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் சார். எப்போ சார் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் தான் இதுக்கான ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் விரைவில் அப்படிங்கிறாரு, விரைவில் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, இன்றைக்கு நாளைக்கு வந்துருமா, இந்த வாரத்தில் வந்துருமா, இல்லை 10 நாள் வருமா அப்படின்றதெல்லாம் வந்து சரியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ விரைவில் அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க, நான் விட்டுருவோம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் எப்படி இந்த மாதம் இறுதி அல்லது நெக்ஸ்ட் மந்த் தொடக்கத்திலே வந்துருமா அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சேன். வீடியோ முடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.